Hi friends, welcome to Vishnu CS CertNet Education Channel. UGC NET CERT JRF PG TRB CS GATE Exam TRB Polytechnic Exam எழுதுறவங்களுக்கு இந்த சேனல் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ அப்லோட் பண்றப்ப உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ரீச் ஆகும். This video mainly focuses on UGC NET solved questions. December 2004, June 2005, December 2005 in Computer Network subject. Computer Network subject UGC NET CERT syllabus la unit 9 la cover aagudhu. PG TRB CS syllabus la unit 10 la cover aagudhu. UGC NET December 2004 Computer Network solved question. First, error control is needed at the transport layer because of potential error occurring. Answer B, in router. Transmission control protocol is a reliable transport layer protocol. It provides error control facility. Error control includes detecting corrupted segments, lost segments, out of order segments and duplicated segments. Error control abina error detect பண்றது மட்டும் கிடையாது, detect பண்ணி correction பண்றதும் error control லே வரும். Error detection and correction TCP யூனும் 3 simple tools TCP யூஸ் பண்ணுது. What are the tools? Checksum, acknowledgement and timeout. Making sure that all the data packets of a message are delivered to the destination is answer A, error control. Mostly UGC NET CERT exams and PG TRB CS exam ல கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் பொறுத்த வரைக்கும் 6 or 7 questions வரும். இதுல 2 questionsக்கு மட்டும்தான் ப்ராப்ளம்ஸ்க்கு சான்ஸ் இருக்கு. மீது எல்லாமே தியரியா தான் இருக்கும், ஈஸியா தான் இருக்கும். நம்ம நெட்ஒர்க் பேப்பர் நம்ம யூஜி பிஜி எல்லாத்திலுமே படிச்சிருப்போம். ஓரளவு நம்ம நெட்ஒர்க் பேப்பர் தரவா இருந்தோம் அப்படின்னாலே 7 questions அட்டன் பண்ணி 14 மார்க்ஸ் ஈஸியா கெட் பண்ணலாம். இதுல 2 ப்ராப்ளம்ஸ் தான் கேட்பாங்க. 2 ப்ராப்ளம்ஸ் ஈஸியா தான் இருக்கும், ரொம்ப அட்வான்ஸ்டாலாம் ஹையெல்லாம் இருக்காது. ஈஸியா 14 மார்க்ஸ் நம்ம நெட்ஒர்க் சப்ஜெக்ட்ல கெட் பண்ணலாம். இது எல்லாமே நம்ம கட் ஆஃப்ல என்ட்ரா ஆகுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட், விச் டிரான்ஸ்போர்ட் கிளாஸ் சுட் பி யூஸ்ட் வித் எ பெர்ஃபெக்ட் நெட்ஒர்க் லேயர். ஆன்சர் ஏ, TP0 அண்ட் TP2. ஜெனரலா டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டோகால்ஸ் 0 to 4, தட் இஸ் 5 ப்ரோட்டோகால்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் லேயர்ல யூஸ் பண்றோம். TP0 அண்ட் TP2 மட்டும் நெட்ஒர்க் லேயர்ல யூஸ் பண்றோம். அதோட பர்பஸ், TP0 பெர்ஃபார்ம் செக்மெண்டேஷன் அண்ட் ரீஅசம்பிளி சார் டாஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். செக்மெண்டேஷன் அண்ட் ரீஅசம்பிளி டாஸ்க். TP2 மல்டிபிளக்ஸிங் அண்ட் டிமல்டிபிளக்ஸிங்க்கு யூஸ் பண்றோம். இந்த TP0 அண்ட் TP2 நெட்ஒர்க் லேயர்ல யூஸ் ஆகுது. 5 ப்ரோட்டோகால்ஸ் TP0, 1, 2, 3, 4 இந்த 5 ப்ரோட்டோகால்ஸும் டிரான்ஸ்போர்ட் லேயர்ல யூஸ் ஆகுது. TP0 செக்மெண்டேஷன் அண்ட் ரீஅசம்பிளி டாஸ்க்கு யூஸ் ஆகுது. TP1 எரர் ரெக்கவரிக்கு யூஸ் ஆகும். TP1 அண்ட் 3 எரர் ரெக்கவரிக்கு யூஸ் ஆகும். TP2 மல்டிபிளக்ஸிங் அண்ட் டிமல்டிபிளக்ஸிங். TP4 ஜென்ரலா OSI டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டோகால் எல்லாத்திலயுமே யூஸ் ஆகும். இந்த 5 டாஸ்க்குமே நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த டிபில இருந்து ஏதாவது ஒரு டாஸ்க் ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்காங்க. அதாவது இந்த 5 ப்ரோட்டோகால்ஸும் டிரான்ஸ்போர்ட் லேயர்ல யூஸ் ஆகுது. TP0 அண்ட் 2 மட்டும் நெட்ஒர்க் லேயர்ல யூஸ் ஆகுது. இதோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துக்குங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். விச் டிரான்ஸ்போர்ட் கிளாஸ் சுட் பி யூஸ்ட் வித் ரெசிடுவல் எரர் நெட்ஒர்க் லேயர். நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் TP1 அண்ட் 3 தான் எரர் நெட்ஒர்க் ரெசிடுவல் எரர் நெட்ஒர்க் லேயர்ல யூஸ் ஆகுது. விர்ச்சுவல் சர்க்கியூட் இஸ் அசோசியேட்டட் வித் எ டேஷ் சர்வீஸ். ஆன்சர் டி, கனெக்ஷன் ஓரியன்ட் சர்வீஸ். இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடா கேட்பாங்க நெட் அண்ட் செட் எக்ஸாம்ல. அதுவும் செட் 2012-13 ரிப்பீட்டடா இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. விர்ச்சுவல் சர்க்கியூட் நெட்ஒர்க் அப்படிங்கிறது கிராஸ் பிட்வீன் சர்க்கியூட் சுவிட்ச் நெட்ஒர்க் அண்ட் டேட்டாகிராம் நெட்ஒர்க். விர்ச்சுவல் சர்க்கியூட் கான்செப்ட் டேட்டா லிங்க் லேயர்ல இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கும். சர்க்கியூட் சுவிட்ச் நெட்ஒர்க் கான்செப்ட் பிசிக்கல் லேயர்ல இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கும். டேட்டாகிராம் நெட்ஒர்க் கான்செப்ட் நெட்ஒர்க் லேயர்ல இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கும். இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம மெமரியில வச்சுக்கணும். நெட்ஒர்க் லேயரை பொறுத்த வரைக்கும்
இந்த கான்செப்ட் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நல்லா மெமரி பண்ணிக்கிங்க. கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நிறைய டேர்ம்ஸ் வந்து நம்ம மெமரியில வச்சா மட்டும்தான் நெட்ஒர்க் சப்ஜெக்ட்ல நம்ம ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட், யூஜிசி நெட் ஜூன் 2005 கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் சால்வ் க்வெஸ்சன்ஸ். ஃபர்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் டேட்டா லிங்க் லேயர் ஸ்டாண்டர்ட்ஸ்? ரிப்பீட்டட் க்வெஸ்சன். இதுக்கு ஆன்சர் C1345, தட் இஸ் எத்தர்நட், ஃப்ரேம் ரிலே, 10 base, T, டோக்கன் ரிங். இது எல்லாமே டேட்டா லிங்க் லேயர் ஸ்டாண்டர்ட்ஸ். பிரிட்ஜ் டைப் ஆஃப் பிரிட்ஜ் வுட் பி யூஸ் டு கனெக்ட் அண்ட் எத்தர்நட் செக்மெண்ட் வித் எ டோக்கன் ரிங் செக்மெண்ட். இந்த 3 ஆன்சர்ஸ்மே கிடையாது, நன் ஆஃப் தீஸ். Which type of links are used for a connection between two DTE devices? Two DTE devices க்கு இடையில கனெக்ஷனுக்காக என்ன டைப் ஆஃப் டிவைஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. டிடிஇ எக்ஸ்பான்ஸ் டேட்டா டெர்மினல் எக்யூப்மெண்ட். டிடிஇ அப்படிங்கிறது எண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், எண்ட் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல கனெக்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்றது மோடம் ஆர் ரூட்டர். இதுல ஆப்ஷன்ல ரூட்டர் இல்ல. சப்போஸ் சில க்வெஸ்சன்ல மோடம் பதிலாக ரூட்டர் இருந்துச்சு அப்படின்னா ரூட்டர் தான் ஆன்சர். மோடம் ரூட்டர் ரெண்டுமே ஆன்சர். இந்த டிடிஇ என்ன பண்ணும் அப்படின்னா வர்ற இன்ஃபர்மேஷனை சிக்னலா கன்வெர்ட் பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னா வர்ற சிக்னலை திரும்ப ரீகன்வெர்ட் பண்ணும். இதுதான் டிடிஇயோட ப்ராசஸ். மோடம் எக்ஸ்பான்ஸ் மாடுலேட்டர் டிமாடுலேட்டர். Which protocol is used to encapsulate a data packet created of a higher OSI model layer? Answer D, LAPD. LAPD expands link access protocol on D channel. LAPD ISDN layer la use aguda, adhavad ISDN expands integrated service digital network, adhula D channel la use aguda. Idhula LAPD innoru type irukku, LAPB. LAPB expands link access protocol balanced protocol அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து பி சேனல்லையும் யூஸ் ஆகும். ஜென்ரலா இந்த LAPD LAPB ரெண்டுமே ISDN-ல பேசிக் சர்வீசஸ்ல யூஸ் ஆகுது. வாட் இஸ் த கரெக்ட் சப்நெட் மாஸ்க் டு யூஸ் ஃபார் எ கிளாஸ் பி அட்ரஸ் டு சப்போர்ட் 30 நெட்ஒர்க்ஸ் அண்ட் ஆல்சோ ஹாவ் த மோஸ்ட் ஹோஸ்ட் பாசிபிள்? ஆன்சர் டி. UGC NET December 2005 Computer Networks Solved Questions. First, the data unit in the TCP/IP application layer is called a answer A message. இந்த question ரிப்பீட்டடா நெட் செட்ல கேட்பாங்க. என்ன அப்படின்னா இந்த லேயர் மட்டும் இந்த இடத்துல சேஞ்ச் ஆகிருக்கும், லேயருக்கு தகுந்த மாதிரி ஆன்சரும் இந்த இடத்துல சேஞ்ச் ஆகும். அப்ளிகேஷன் லேயர் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஆன்சர் மெசேஜ். டிரான்ஸ்போர்ட் லேயர் அப்படின்னு க்வெஸ்சன்ல TCP/IP டிரான்ஸ்போர்ட் லேயர் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா ஆன்சர் செக்மெண்ட் ஆர் யூசர் டேட்டாகிராம். நெட்ஒர்க் லேயர்னு க்வெஸ்சன்ல இருந்துச்சு அப்படின்னா ஆன்சர் டேட்டாகிராம். க்வெஸ்சன்ல டேட்டா லிங்க் லேயர் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா ஆன்சர் ஃப்ரேம். க்வெஸ்சன்ல பிசிக்கல் லேயர் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா ஆன்சர் பிட். Which of the following file retrieval methods use hypermedia? Answer D, HTTP. இந்த question repeated ஆ net exam லே நிறைய டைம் கேட்டிருக்காங்க. Hypermedia file retrieval methods அப்படின்னாலே answer HTTP தான். HTTP expands hypertext transfer protocol. Which of the following is an example of a client server model? Client server model க்கு example என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. Answer all the above. DNS, FTP, Telnet. இது 3 டேர்ம்ஸ்மே எக்ஸாம்பிள் ஃபார் கிளையன்ட் சர்வர் மாடல் தான். DNS எக்ஸ்பான்ஸ் டொமைன் நேம் சிஸ்டம் ஆர் டொமைன் நேம் சர்வீஸ். FTP எக்ஸ்பான்ஸ் ஃபைல் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால், இட் இஸ் யூஸ்டு டு டிரான்ஸ்ஃபர் த ஃபைல். டெல்நெட், டெல்நெட்ல இருந்து ரிப்பீட்டடா கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ல ஒரு க்வெஸ்சன் கேட்கறாங்க. கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் அப்படின்னாலே டெல்நெட் இல்லாம க்வெஸ்சனே கிடையாது. டெல்நெட் அப்படிங்கிறது ஒரு கிளையன்ட் சர்வர் ப்ரோட்டோகால், கிளையன்ட் சர்வர் மாடல் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து கனெக்ஷன் ஓரியன்ட் ப்ரோட்டோகால். டெல்நெட் ஈஸியா கனெக்ஷன் ஓரியன்ட் ப்ரோட்டோகால் ரிப்பீட்டடா இதுன்னு கேட்கறாங்க. நெக்ஸ்ட், டெல்நெட்டோட போர்ட் நம்பர் ரிப்பீட்டடா க்வெஸ்சன்ல கேட்டிருக்காங்க. டெல்நெட்டோட போர்ட் நம்பர் 23. நெக்ஸ்ட், டெல்நெட் சர்வர் எந்த அப்ளிகேஷன்ல யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி ரிப்பீட்டடா இந்த க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஆன்சர் லிசனிங். நெக்ஸ்ட், டெல்நெட்டோட எக்ஸ்பான்ஷன் இதுவும் ஒரு க்வெஸ்சன்ல கேட்டிருக்காங்க. எக்ஸ்பான்ஷன் டெலிடெக் நெட்ஒர்க்.
dash provide a method to recover data that has been delivered but not yet used. Answer, desynchronization. Encryption and decryption are the functions of the dash layer of OSI model. இதுக்கு OSI modelல எல்லா layerோட functionsம் தரவா வச்சிருக்கணும். இதில் இந்த ஒரு question repeatedா கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல encryption decryption அப்படிங்கிறது OSI modelல presentation layerோட ஒரு functions. Functions of the presentation layer. Character code translation, data conversion, data encryption and decryption and data translation. These are the functions of presentation layer. Thank you friends. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.